SRM Institute of Hotel Management. வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு கீழவை நீதிமன்றம் விதித்த தண்டனையை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுத்துவிட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த நிர்மலா தேவி தான் பணியாற்றி வந்த கல்லூரியில் பயின்ற மாணவிகளை பாலியல் ரீதியில் தவறான பாதைக்கு அழைத்து சென்று வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் விடுவிக்கப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக நிர்மலா தேவி தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். அதில் தனக்கு எதிரான வழக்கில் சாட்சிகளின் அடிப்படையில் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டதாக தெரியவில்லை, மாறாக விசாரணை முழுவதுமே வீடியோ ட்ரையல் போலவே நடந்ததாக குறிப்பிட்டிருந்தார். எனவே கீழமை நீதிமன்றம் விதித்த தண்டனையை ரத்து செய்வதுடன் வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை தனக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ராமகிருஷ்ணன் தண்டனையை நிறுத்தி வைத்து இடைக்கால ஜாமீன் வழங்க முடியாது என கூறி அடுத்த கட்ட விசாரணையை ஆகஸ்ட் 1st வாரத்திற்கு ஒத்திவைத்தார்.